சொல்லுங்க. வேறொரு மாவட்டத்தில் பல விளையாட்டு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததுக்காக நன்றி. அது எங்கே அறிவிக்கணும்னு கேட்டால் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இருக்கு, அதோடு ஒட்டி இந்த விளையாட்டு அரங்கங்களை அமைந்தால் தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகமும் வளரும், விளையாட்டு அரங்கும். அதை மாண்புமிகு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வின் காரணமாக ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்கால கனவு போதிய மருத்துவர்கள் கிராமங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற ஒரு அச்சம் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு இதே அவையில் கடந்த 1/2/2017 அன்று 2 மசோதாக்கள், அதுவும் ஒருமனதாக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஏற்று ஒருமனதாக அது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டது. நான் கேட்கிற கேள்வி, அந்த நீட் மசோதாவுடைய கதி என்ன என்று இதுவரை யாருக்கும் தெரியல. ஆகவே நான் இந்த அவையின் மூலமாக, தங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீட் மசோதாவின் தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கிட வேண்டும். ஒருவேளை மத்திய அரசு அந்த மசோதாவை வேண்டுமென்றே விதிமுறைகளின்படி எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கும் என்று சொன்னால், அந்த மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி பெற உடனடியாக மத்திய அரசுக்கு உத்தரவிட தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே உடனே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு அமைகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு சந்தேகங்களை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே எழுப்பியிருக்கிறார்கள். நீட் குறித்து ஏற்கனவே பல முறை நம்ம விவாதங்கள்லாம் நடத்தணும். குறிப்பாக ஒரு சில கருத்துக்கள் அவர்கள் கேட்டதில் வந்து, இந்த ஆண்டு நமக்கு எம்பிபிஎஸ் இப்போ இன்றைக்கு தான் காலையில் 9 மணிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதியோடு அந்த ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டது. இப்போ ரேங்க் பட்டியலில் நமக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமான மருத்துவ இடங்கள், அதாவது நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி, அண்ணாமலை பல்கலை எல்லாம் சேர்த்து, தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இடங்கள்லாம் சேர்த்து அதிகபட்ச இடமாக 3,393 இடங்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றன. அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்களுடைய உரிமை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் அரசு மிக தெளிவாக இருக்கிறது என்பதை நான் முதல்ல அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், கடந்த ஆண்டு நம்ம இந்த எம்பிபிஎஸ் இடங்களில் முடிந்தவுடனே பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததோ, அடு வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய மாநிலத்தில் அந்த நீட்டின் அடிப்படையில் அந்த சேர்க்கையை பெறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த கடந்த ஆண்டும் அது மிக மிக உன்னிப்பாக கவனமோடு அதுக்கு அந்த பிரச்சனையை அரசு கையாண்டது. இந்த ஆண்டு இதை எதிர்கொண்டு இப்போ இந்த எங்களுடைய தொகுப்பு வெளியே நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிறோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் பக்கம் 7-8 மிக தெளிவாக பல்வேறு சரத்துகளை இன்றைக்கு கொண்டு வந்து இந்த விதிமுறைகளை மிக கடுமையாக்கியிருக்கிறோம். இந்த விதிமுறைகளை எப்படி கடுமையாக்கியிருக்கிறோம் அப்படின்னா, தமிழகத்தை பக்கம் 7-8 தெளிவாக குறித்திருக்கு, ஆன்லைனில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. தமிழகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் விதிகள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இதர மாநிலத்தை சார்ந்தவர் யாரும் நம்முடைய மாநில ஒதுக்கீட்டில் ஒரு சீட்டை கூட பெறுவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்கவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, பிற மாநிலங்களினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு, ஏன்னா சில மாநிலங்களில் வந்து அதர் ஸ்டேட்டில் டியூவல் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ கர்நாடகா கேரளா வச்சார்ந்தவங்க அவங்க எந்த மாநிலத்தினாலும் அப்ளை பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படியே இருந்தாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது ஒருவர் இருந்தால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்ற புதிய ஷரத்து இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. 2. 3வது, இது தவிர ஏதேனும் ஒரு விண்ணப்பதாரர் வேறொரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று அவர் விண்ணப்பித்திருந்தால் அவருக்கு தமிழகத்தினுடைய அந்த சேர்க்கை அந்த எலிஜிபிலிட்டிலேயே நாங்கள் வந்து ஸ்கிரீன் பண்ணி அந்த அப்ளிகேஷனையே நம்ம நிராகரிச்சிருவோம். அவர் இன்னொரு மாநிலத்தில் அப்ளை பண்ணியிருந்தா அதன் பிறகு இதன் பிறகும் ஒருவேளை போலியான ஒரு சான்றிதழ்களை காண்பித்து மருத்துவ சேர்க்கைக்கு பெற யாரேனும் முயற்சி செய்தாலோ அல்லது இருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் ப்ராசிக்யூஷன் செய்யக்கூடிய அளவிற்கு சட்டங்களை கடுமையாக்கி காவல்துறையோடு இணைந்து செய்யப்படும் என்ற தெளிவான அறிக்கையெல்லாம் இந்த தகவல் தொகுப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பிடச் சான்று குறித்து மிக எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார்கள். இருப்பிடச் சான்றை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. உதாரணத்திற்கு, இப்போ நம்முடைய தமிழ் மாநிலத்தை சார்ந்த ஒருவர் இப்போ இராணுவத்தில் இருக்கார் அல்லது மத்திய அரசு பணியில் இருக்கார் அப்படின்னா, அவருடைய அந்த மகளோ மகனோ 6th to 12th இங்கே படிச்சிருந்தா அவங்களுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்ற ஒரு இதை விஷயத்தை வந்து, இது போன்ற சில விதிமுறைகளை நமக்கு என்ன உயர்நீதிமன்றம் சொல்லுகிறதோ அந்த உயர்நீதிமன்றத்தின் அடிப்படையில் இந்த இருப்பிடச் சான்று வழங்குவதும் மிக கடுமையாக்கப்பட்டுகிறது. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆல் இண்டியா கோட்டா அந்த 15% தவிர நம்முடைய தமிழ் மாநிலத்தில் பெறப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள்
நீட் தேர்வு இருந்தாலும் கூட, நீட் தேர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு என்ற அடிப்படையில் நம்ம ரேங்க் பட்டியல் வெளியக்கூடிய நிலையில் நாம் இருந்தாலும் கூட, தமிழகத்தை சாராதவரை தவிர யாரேனும் ஒருவருக்கு எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கு எந்த வழியும் அன்புமிகு அம்மாவுடைய அரசிலே இல்லை என்பதை மிக தெளிவுபட கூறுகின்றேன். சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. 12 ஷரத்துக்களை நாங்கள் சேர்த்துருக்கின்றோம், நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கிறோம், ஆன்லைனில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இதை தாண்டி ஏதேனும் புகார் வந்தாலும் கூட உடனடியாக அதை ஸ்க்ரூட்டனை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, நம்முடைய இந்த தீர்மானம் குறித்து எதிர்க்கட்சி சொல்ல, தீர்மானம் வந்து நம்முடைய நம்ம வந்து ஏகமனதாக இந்த அவையில் தீர்மானம் நிறைவேற்றி அது பாராளுமன்றத்துடைய நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது வித்துகள், ஜனாதிபதி அவர்கள் அதை வித்துகள் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான விளக்கமும் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.